எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க, 20x60 ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20x60 லெங்க்த்து. ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2BHK ஹவுஸ் தாங்க பார்க்க வந்துருக்குறோம். அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் இது தாங்க. வீட்டுக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க. ஸோ மண் ரோட்லேருந்து நல்ல ஹைட் ஏற்றி தான் கட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டியை. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் இல்லை ஒரு 2.5 ஃபீட்டு அரௌண்டு ஹைட் ஏற்றி தான் கட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டியை. ஸோ ஃபியூச்சரில் ரோடு போடும்போதும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். அதுபோல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத இடத்துல நம்மளுக்கு ஒரு இடம் வேணும், வீடு வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்க. சரௌண்டிங் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுங்க. செடி கொடியாக தான் இருக்குது சைடில். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகுங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமாக உண்டான இது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க, அதனால் அவங்க சின்னதாக ஒரு உரம் மாதிரி இறக்கிட்டு தச்சுமே அந்த வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களை உரம் மாதிரி இறக்கியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாங்க. ப்ராப்பர்ட்டியுடைய கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இனோவா கார் நீங்கள் நிறுத்தலாங்க. அதாவது ஒரு அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்த்து ஒரு 15-16 ஃபீட் லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங் ஒர்க்கு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு டீசன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு காமனாக அண்டர் த ஸ்டேர் கேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு படிக்கட்டி கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. மெயின் அருவுகளோட உங்களுக்கு டிசைன் பாருங்கள். அது மாதிரி டோரோட டிசைன் ஒரு சிம்பிள் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க, ஒரு டீசெண்டாக இருக்குது. வுட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேங்க விட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பக்கத்துலேயே விண்டோவோட டிசைனும் பாருங்கள். நார்மலாக விண்டோவுக்கு டிசைன் பண்ண மாட்டாங்க, இங்கே இவங்க விண்டோவுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வுட்டில். சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளேந்து பார்த்துடலாம். நல்லா ஒரு ஹால் கொஞ்சம் ப்ராடாகவே தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், ஹால் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணுன்றவங்களுக்கு இது நல்லாயிருக்குங்க. அது ஓடிஎஸ், இது பூஜரும். அது பெட்ரூம்ங்க. அதே போல் மேலேயும் இங்கேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான ஷோகேஸ் பாருங்கள், ஸ்லாப்ஸ் போட் பண்ணியிருக்காங்க. அது ஓடிஎஸ். ஓடிஎஸில் ஒரு வாஷ் பேசின் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்லேருந்து காமிச்சிடுறாங்க. ஒரு கிச்சன், பூஜை ரூம், ஓடிஎஸோட வியூ. மேலே கிரில் போட்டிருக்காங்க. இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஷீட் போட்டுக்கலாம். இது பூஜை ரூம், கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்பில்
உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஒரு டோர் கொடுத்துட்டு அங்கே சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாருங்கள், ஒரு 5-5.5 அடிக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் கொண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமுக்கு இந்த பக்கம் ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட விண்டோங்க. அது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷோகேஸ் மாதிரி ஸ்லாப்ஸ் போட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ரைட் போத் சைடில் ரெண்டு சைட்லேயும் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர், ஷவர் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னில் ரெண்டு ஸ்லாப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், சேம் தாங்க. அந்த பெட்ரூம் வந்து இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஸ்லாப்ஸ் ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு லென்த்தாகவே இருக்குதுங்க பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த்தாகவே இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஷவர், வாட்டர் ஹீட்டரோட பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் போடணுன்னுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.